ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 25 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராதிகா அவங்க கிட்டே வந்து பாக்கியா பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ராதிகா கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு உண்மைக்குமே துரோகம் பண்ணவே இல்லை, எனக்கே அவர் வந்து முன்னாடியே எனக்கு தெரியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது உண்மைதான், எனக்கு ரொம்ப நாள் கழித்து தான் அவர் வந்து உங்களோட ஹஸ்பண்டே தெரிய ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறமா நடந்தது உங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் பாக்கியம் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அப்புறமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃபாக நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்னு, எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. ஓ சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்கும் போதே மையும் அங்கேருந்து ஓடி வர, ஆன்ட்டி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி மையுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, அப்புறம் ராதிகாவை அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பாக்கியா கிட்ட ராதிகா வந்து கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உண்மைக்கு பொய் சொல்லவே இல்லை, நான் வந்து எங்கேயாச்சும் போயிருந்தேன், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் இனிமேல் வரவே மாட்டேன், என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரவே வராது இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மையு தலைமையில் கை வைக்கிறாங்க. கண்ணாலே சொல்கிறாங்க, இது என் பொண்ணு மேலே சத்தியம் அப்படின்னு. அப்புறமா பாக்கியா அப்படியே பார்த்துட்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல், தயவு செஞ்சு என்னையும் என் பொண்ணையும் சபிச்சிடாதீங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் சாம்பு மட்டும் பழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்ப அழுகிறாங்க. அப்புறமா மையுவை கூப்பிட்டு பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா இருப்ப, பெரியவங்க செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, நான் வந்து யாரையும் சபிக்கிறதுக்காக இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நாங்கள்னா கோபிக்கு வந்து அந்த லாயர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு லாஸ்ட் ஹியரிங் வருது, நீங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு இருந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும், கரெக்டாக காலையில் 10 மணிக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போனே கோபி கோபமாக வருது, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இவர் என்ன பேசிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி அங்கே தூக்கி போட்டுறாரு. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, தாத்தா போய் பாக்கியாவை பார்க்க வர்றாரு. அப்போ பாக்கியா கிட்டே வந்து பேச வரும்போது பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி அத்தைக்கிட்டே நான் இந்த மாதிரி தான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா, ஆனால் என்னால் அந்த வீட்டுக்கு வரவே முடியாது, உங்கள் பொண்ணு இந்த நிலமையில இருந்தால் நீங்கள் அவளை வந்து மறுபடியும் அவரோட புருஷங்கூடே போய் வாழ சொல்வீங்களா அப்படின்னோடனே தாத்தா எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அதுபடி என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு கோபி பாக்கியாவை தேடி வர்றாரு. வந்து பாக்கியா கிட்ட வந்து, இந்த மாதிரி நம்ம வீட்டில் அம்மா அப்பா செலியன் ஜெனி எல்லாருமே நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால தயவு செஞ்சு நீ வந்து வீட்டுக்கு வந்துடணுன்னே. அப்போ பாக்கியா என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ நாள் எனக்கு மறைச்சு மறைச்சு ஒரு விஷயம் பண்ணிங்களே, அது இனிமேல் நடக்காது அப்படின்னு எனக்கு உத்தரவாதம் தாங்க அப்படின்னோடனே கோபி கிட்ட வந்து சத்தியம் பண்ணுறதுக்காக கை நீட்டுறாங்க. அதோடய அந்த ப்ரொமோவை என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.